இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 வெள்ளிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் 3 பேர் 17 வருடங்களின் பின்னர் குற்றவாளிகள் அல்லவென நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கை கிரிக்கெட் அணியின் தோல்விகளுக்கு சதியொன்றே காரணம் என அணியினரை தெரிவு செய்யும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் சட்ட மூலங்களை ஆளுநர் RN ரவி காலவரையறையின்றி தாமதம் செய்வதை கண்டித்துள்ளது. கனேடிய சமஷ்டி அரசு அதன் செலவினத்தில் 500 மில்லியன் டாலரை குறைப்பதற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. காசா போர் விரிவடைவதை தடுக்க முடியாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். வணக்கம். கனேடிய சமஷ்டி அரசு அதன் செலவினத்தில் 500 மில்லியன் டாலரை குறைப்பதற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு திணைக்களத்தின் செலவினம் 211.1 மில்லியன் டாலர் குறைக்கப்படுகிறது. நிதி திணைக்களத்தின் செலவினத்தில் 827,000 டாலர் மட்டும் குறைக்கப்படுகிறது. சில திணைக்களங்களின் செலவினங்கள் குறைக்கப்படவில்லை. 5 வருடங்களில் 15.4 பில்லியன் டாலர் செலவினத்தை குறைக்க உள்ளதாக இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலன் கூறினார். கனேடிய சமஷ்டி அரசு கியூபக் மாகாண அரசும் கியூபக்கில் வீடுகளை கட்டுவதற்கு எதிர்வரும் 4 ஆண்டுகளில் ஒவ்வொன்றும் 900 மில்லியன் டாலரை செலவிட உள்ளன. வீடுகளை கட்டுவதை வேகப்படுத்துவதற்கான சமஷ்டி அரசின் திட்டத்திலிருந்து சமஷ்டி அரசு பணத்தை வழங்கும். கியூபெக் மாகாண அரசும் சம அளவான பணத்தை வழங்குவது கனடாவில் வேறெங்கும் இடம்பெறாத விடயம் என பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். இந்த முதலீடுகள் காரணமாக சமாளிக்கக்கூடிய செலவினத்தில் 8,000 சமூக வீடுகள் கட்டப்படும். நீண்டகால அடிப்படையில் மேலும் 1,000,000 வீடுகளை கட்டுவதற்கு இது ஊக்கமளிக்கும். காசாவில் இருந்து இன்று வெளியேற அனுமதிக்கப்பட உள்ளோரின் பட்டியல் கனேடிய குடிமக்கள் நிரந்தர வதிவிட உரிமை பெற்றவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் 266 பேரின் பெயர்கள் அடங்கியுள்ளன. செவ்வாய்க்கிழமை 75 பேரும் நேற்று 32 பேரும் வெளியேறினார்கள். எகிப்துக்குள் பிரவேசிப்போர் கைரோ அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து கனடா நோக்கி பயணமாவார்கள். டொரண்டோ மாநகர சபை 211 என்ற தொலைபேசி இலக்கத்தில் வழங்கப்படும் கம்யூனிட்டி கிரைசிஸ் சர்வீஸ் என அழைக்கப்படும் மனநலன் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர உதவி செய்யை டொரண்டோ முழுவதும் விரிவாக்குவதற்கு முடிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டில் பரிட்சார்த்த முயற்சியாக இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 6,877 அழைப்புகள் கிடைத்ததாகவும் இவற்றில் 78% காவல்துறையினர் அழைக்கப்படாது வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டதாக மாநகர சபை கூறுகிறது. கனடாவில் வட்டி விகிதங்கள் நீண்ட காலத்துக்கு அதிகரித்த மட்டத்திலேயே இருக்கும் என மத்திய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் கரோலின் ரோஜர்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 15 வருட காலத்தில் வட்டி வீதங்கள் காணப்பட்ட அளவை விடவும் அதிகமான மட்டத்திலேயே எதிர்கால வட்டி வீதங்கள் இருக்கும் என பிரிட்டிஷ் கொலம்பிய நிதி ஆலோசகர்களின் சங்கம் ஒன்றிடம் அவர் தெரிவித்தார். தற்பொழுது மத்திய வங்கியின் முதன்மை வட்டி வீதம் 5% இருக்கிறது. இது 22 வருட காலத்தின் மிக உயர்ந்த அளவு என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பாகிஸ்தான் தூதுவர் பயணித்த வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 17 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 3 பேர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இன்று விடுதலை செய்யப்பட்டார்கள். 2006 August 14 கொள்ளுப்பட்டி பகுதியில் பாகிஸ்தான் தூதுவரின் வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட கிளைமோர் குண்டு தாக்குதலில் 4 படையினர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்தார்கள். இது பாகிஸ்தான் தூதுவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என இலங்கை அரசு கூறுகிறது. யோகராஜா நிரோஜன், சுப்பிரமணியம் சுரேந்திர ராஜா, கனகரத்னம் ஆதித்தன் ஆகிய 3 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதாக கூறிய நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகள் அல்லவென விடுதலை செய்தது. இலங்கை கிரிக்கெட் அணி உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் தோல்வியடைந்தமைக்கு குழு ஒன்றின் சதியே காரணம் என இலங்கை கிரிக்கெட் அணியை தெரிவு செய்யும் குழுவின் தலைவரான பிரேமோதய விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிரிக்கெட்டை கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு இந்த குழு முற்பட்டுள்ளதாகவும் 2 நாட்களில் அனைத்து விவரங்களையும் வெளியிட உள்ளதாக அவர் கூறினார். இலங்கை அணியினர் இன்று நாடு திரும்பினார்கள். விமான நிலையத்தில் கருத்து வெளியிட்ட இலங்கை அணியின் தலைவர் ஹுசால் மெண்டிஸ் தமது அணி சிறப்பாக விளையாடாதமைக்கு மன்னிப்பு கோரினார். அனைவரும் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்ததாகவும் அணியில் பிரச்சனைகள் இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். அணியின் பயிற்சியாளர் கிறிஸ் சில்வர்வுட் தமது வீரர்கள் ஒரே சீராக விளையாடாதமையே தோல்விக்கு காரணம் என கூறியுள்ளார்.
இலங்கையில் சீனி மீதான சிறப்பு இறக்குமதி வரி 25% 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதால் அரசுக்கு வருடாந்தம் 2,700 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என வணிக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாதாந்தம் இலங்கை 45,000 டன் சீனியை இறக்குமதி செய்வதாக கொழும்பில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் ஏழைகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கும் இந்த வரி அதிகரிப்பு அவசியம் என அவர் தெரிவித்தார். இலங்கை மக்களில் 14.6% சலோரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. 2015 சலரோக நோயாளிகள் அளவு 7.4% இருந்தது என சமூக மருத்துவ நிபுணர் அருந்தி கே சினரத்ன தெரிவித்தார். அழுத்தம் அதிகரித்து உள்ளதும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களும் இந்த நிலைமைக்கு காரணம் என அவர் கூறினார். தமிழ் தேசியம் சார்ந்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஏனையோரும் ஜனநாயக ரீதியில் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் தமது ஆதரவு இருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மாதவனை மயிலத்தமடு பகுதியில் போராட்டம் நடத்திய பின்னர் திரும்பிச் சென்ற பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர்களை வழக்குகளிலிருந்து விடுவிக்குமாறு சங்கம் கேட்டுள்ளது. தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக உயிரையே அர்ப்பணித்து போராடியோரை பாசிசவாதிகள் என எவரும் கூற முடியாது எனவும் இதை தமிழர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் என அது குறிப்பிட்டுள்ளது. உரிமைக்காக போராடுவோரை அரசு அடக்கி ஒடுக்கி அடிப்பணிய வைக்க முற்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக சமூகமாக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் தெரிவித்தது. கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜாவின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று சாவகச்சேரியில் இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள ரவிராஜன் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, க அருந்தவபாலன் உட்பட்ட அரசியல் பிரமுகர்களும் ரவிராஜன் உறவினர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ்மொழி பள்ளிக்கூடங்களுக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை என்பதால் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் உள்ள தமிழ்மொழி பள்ளிக்கூடங்களுக்கு திங்கட்கிழமை விடுமுறை நாளாக மாகாண நிர்வாகங்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு திங்கட்கிழமை விடுமுறை நாளென இன்று அறிவித்த கல்வி அமைச்சு எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை பதில் பள்ளிக்கூட நாளாக இருக்கும் என தெரிவித்தது. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல்கள் பிற்போடப்பட்டமை ஜனநாயகத்தின் மீதான மரண அடி என தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு குழுவின் தலைவரும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல்கள் பிற்போடப்பட்டமைக்கு தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு குழு காரணம் அல்லவென செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். எதிர்வரும் ஆண்டில் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் சட்ட மூலங்களை ஆளுநர் ஆர் என் ரவியின் கால வரையறையின்றி தாமதம் செய்வதை கண்டித்துள்ளது. 12 சட்ட மூலங்களை அங்கீகரிக்காதிருக்கும் ஆளுநரின் செயல் ஆட்சி செயற்பாடுகளை தடுப்பதாகவும் அரசியலமைப்பு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளதாக பாரதூரமான கவலையை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணை செய்யும் போது இந்திய மத்திய சட்டமா அதிபர் அல்லது சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநரும் இதேபோன்று செயற்படுவதை உச்சநீதிமன்றம் கண்டித்தது. தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை அங்கீகரிக்குமாறு சபாநாயகருக்கு உத்தரவிட கோரும் வழக்கில் சபாநாயகர் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்பாக பதிலளிக்க வேண்டும் என சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வமும் ஏனையோரும் தொடர்ந்தும் தமது கட்சி உறுப்பினர்களுடன் அமைந்திருப்பதால் விவாதங்கள் சிறப்பாக செயற்பட முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர்பி உதயகுமாருக்கு வழங்குமாறு 20 முறை கடிதம் அனுப்பியும் சபாநாயகர் பதிலளிக்கவில்லை என அவர் கூறினார். இந்திய அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் 2+2 மாநாடு இன்று டெல்லியில் இடம்பெறுகிறது. இதை முன்னிட்டு அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனும் பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டினும் இந்தியா சென்றுள்ளார்கள்.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது, சர்வதேச சவால்கள், உயர் தொழில்நுட்பம் போன்ற விடயங்கள் குறித்து இதில் கலந்துரையாடப்படுகிறது. காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது புரியப்படும் போரின் தீவிரத்தன்மை அதிகரித்து செல்வதால் இது விரிவடைவதை தடுக்க முடியாதென ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கட்டாரின் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடிய போது இவ்வாறு அவர் கூறினார். என்ன அர்த்தத்தில் அவர் இவ்வாறு கூறினார் என்பது தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலிய காசா போரின் ஆரம்பத்தின் பின்னர் லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல் அமைப்பும் இஸ்ரேலிய படையினருடன் மோதல்களில் ஈடுபட்டுள்ளது. அத்துடன் ஈரானிய ஆதரவு பெற்ற குழுக்கள் ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்க படைகள் மீது குறைந்தது 40 முறை தாக்குதல் நடத்தியதில் 45 அமெரிக்க படையினர் காயமடைந்தார்கள். காசாவில் உள்ள மிகப்பெரும் மருத்துவமனை உட்பட 4 மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் இன்று தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தஞ்சம் புகுந்துள்ள அல் ஷபா மருத்துவமனையின் வாகன தரிப்பிடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் காயமடைந்தார்கள் என அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையின் அருகில் தொடர்ந்தும் குண்டுகள் வெடிப்பதால் நோயாளர்களும் மருத்துவர்களும் அச்சத்துடன் இருப்பதாக அவர் கூறினார். நேற்று வரை 10,812 பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சு தெரிவித்தது. பொதுமக்களையும் பயங்கரவாதிகளையும் வேறுபடுத்தி பார்ப்பதும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி நடப்பதும் இஸ்ரேலின் கடமைகள் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டார். போர்த்துகலின் ஜனாதிபதி எதிர்வரும் மார்ச் 10 பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் பிரதம மந்திரி அன்டோனியோ கோஸ்டா பதவி விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளதால் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே நாடாளுமன்றத்தை கலைக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். சோமாலியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளம் 1 நூற்றாண்டுக்கு ஒருமுறை ஏற்படுவதை போன்றதொரு நிகழ்வென ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சோமாலியாவில் 29 பேர் கொல்லப்பட்டு 3,00,000 பேர் இடம்பெயர்க்கப்பட்டுள்ளார்கள். அருகில் கென்யாவின் வடக்கிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சோமாலியாவில் கடந்த 40 வருட காலத்தில் மிகவும் மோசமான வறட்சியின் பின்னர் கடந்த மாதம் ஆரம்பித்த மழைக்காலத்தில் மிக அதிகமான மழை பெய்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள சத்திர சிகிச்சை நிபுணர்கள் உலகின் முதல் கண் மாற்று சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார்கள். 2021 7,200 வோல்ட் மின் கம்பி ஒன்றை தொட்டதால் பாதிக்கப்பட்ட அரோன் ஜேம்ஸ் என்ற முன்னாள் படை உறுப்பினருக்கு மே 27 கண் மாற்று சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. அதனுடன் முகத்தின் ஒரு பகுதியும் மாற்றப்பட்டது. அவருக்கு பொருத்தப்பட்ட கண் தற்பொழுது நல்ல நிலையில் இருந்தாலும் பார்வை மீள ஏற்படுத்தப்படவில்லை. இதற்கான சந்தர்ப்பம் இல்லை என கூற முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று போட்டியிடுகின்றன. அகமதாபாத்தில் இடம்பெறும் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் ஆப்கான் அணி சற்று முன்னர் 46 ஓவர்களில் 8 விக்கெட்டை இழந்து 204 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.